வங்கக்கடலில் நாளை புயல் உருவாகக்கூடிய நிலையில் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரனிடம் சில கேள்வி கேட்கலாம். சார், இந்த புயல் சின்னம் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், எத்தனை நாட்களுக்கு, சென்னைக்கு எப்படி சார் ப்ரெடிக்ஷன்? அதாவது வந்து இப்பொழுது சிஸ்டத்துடைய இதை பொறுத்த வரைக்கும் வந்து காற்றழுத்த தாழ்மண்டல் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமும் அனுப்பிட்டுருக்கு. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் நம்ம இன்றைக்கி சொல்கிற பொழுது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் அதிக மழையும், திருவள்ளூர் தொடங்கி கடலூர்லிருந்து ராமநாதபுரம் வரை இந்த கடலோர ஒட்டி இருக்கின்ற கடலூர் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளைக்கு பார்த்தோம்னா நாளைக்கு வந்து இந்த மயிலாடுதுறை, புது கடலூர் இந்த பகுதியில் ஓரிடங்களில் அதிக மழையும், அதையொட்டி திருவள்ளூரிலிருந்து நமக்கு புதுக்கோட்டை வரையிலான மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி நமக்கு அந்த சிஸ்டம் மேலே நகர்ந்து வரும் பொழுது 28ஆம் தேதி பார்க்கும் பொழுது வடலகுடம், நம்ம திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, திங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதி இதே திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த மாவட்டங்களில் ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. சார், இப்போ இந்த வடகிழக்கு பருவமழையில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சது, அதற்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதல் புயல் வந்து கிடைக்கிறது, நிறைய நீர்நிலைகளில் வந்து தண்ணீர் வந்து 50% கூட வரல. இது கேட்ச்மெண்ட் எந்த அளவுக்கு நீர் கொடுக்கக்கூடிய இந்த 4-5 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது இந்த 4-5 நாட்களுக்கு இந்த சிஸ்டம் இப்போ வந்து நகர்ந்து கடலுக்கு இடையே நம்ம வந்து கரையோர பகுதிக்கு இணையாக தான் நகர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றனால் நம்ம ஏற்கனவே இப்போ பார்க்குறோம் கடல் பகுதியிலிருந்து நிறைய மேகக்கூட்டங்கள் வருவதை பார்க்கிறோம். இந்த மேகக்கூட்டங்கள் வரனால இந்த இதனுடைய மழை அளவு இன்னும் அதிகரிக்கும் பொழுது நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்க்கிறோம். டெல்டாவில் தான் நம்ம அதிக மழை நேற்று சொல்லியிருந்தோம், ஆனால் இன்றைக்கி சென்னையில் வந்து அதிக மழை பெஞ்சிட்ருக்கு, இதற்கான காரணம் என்ன? அது இப்போ வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று செங்கல்பட்டில் கொடுத்துருந்தோம், செங்கல்பட்டு வரைக்கும் இங்கே கொடுத்துருந்தோம் சிஸ்டம். அது வந்து கொஞ்சம் காற்று வீசுகின்றது பக்கத்தில் இருக்கிற சென்னைக்கும் வந்திருக்கு. செங்கல்பட்டில் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம் கனமழைக்கான வாய்ப்பு. சிஸ்டம் வந்து இப்போ அதுக்கான ஃபீடர் பேண்ட்ஸ் போகக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு அதிலிருந்து கிடச்சிருக்கு. அது இப்போ கேப் இருக்கும், திருப்பி மழை வரக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிட்டுன்னு சொல்கிறீங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்கே கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்பொழுது கரையை கிடைப்பதை பற்றி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. சிஸ்டம் வந்து தற்போது நிலவரப்படி பார்த்து கரைக்கு இணையாக ஒரு சுமார் கரையிலிருந்து 100-150 கிலோமீட்டர் தொலைவில், 150-200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. விண்ட் ஸ்பீடு எப்படி சார் இருக்கும், மீனவர்களுக்கான எச்சரிக்கை எப்படி இருக்கும்? விண்டு காற்றுடைய எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் இந்த பகுதிகளில் வந்து புயலாக வலுப்பெற்ற பொழுது 60-80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். கடலோர மாவட்டங்களுக்கு சொல்லியிருந்தீங்க, உள் மாவட்டங்களுக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி சார் இருக்கு? அவங்களுக்கு பனி தான் இருக்கு காலையில். இது பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் வந்து இன்னும் கடலோர ஒட்டி தான் இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கு அதிக மழை தென்படவில்லை. இது கிராஸ் ஆனால்தான் நமக்கு இப்பொழுது நிலவரப்படி உள் மாவட்டங்கள் அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த காற்றின் போக்கின் காரணமாக வடதிசையிலிருந்து காற்றுகள் அங்கே வரும் பொழுது பனி காற்று வீசக்கூடிய சூழ்நிலை சொல்லாமா சார்? இது அது ஒவ்வொரு புயலும் ஒரு தன்மை உள்ளது. கஜா இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு டைப்பாக இருக்கிறதோ அது ஒவ்வொரு பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். இதுதான் அந்த வரைபடம். இந்த புயல் தற்போது அந்த நாளை உருவாகக்கூடிய அந்த புயல் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக இருக்கிறது. இதற்கான விளக்கப்படமாக நம்மிடம் விரிவாக பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.